ஓம் அகத்தீசாய நமஹ. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை பட்டுப்பூச்சி மரம். இந்த மரத்தினை முசுக்கட்டை செடி, மல்பெரி, மல்பெரியா என்றிருப்பார்கள். இந்த மூலிகையானது ஒரு சிறு மர வகையை சார்ந்தது. இந்த மரத்தின் இலையை பார்த்தால் செம்பருத்தி செடியின் இலையை போலவே இருக்கும். இந்த மூலிகையின் இலையில் புரத சத்துக்கள் அதிகமாக உள்ளது. கால்நடைகளுக்கு, அதாவது ஆடு மாடு போன்றவைகளுக்கு இந்த மரத்தின் இலைகளை உணவாக கொடுக்கும்போது பால் அதிகமாக கொடுக்கின்றது. இந்த மரம் பனிகாலத்தில் செழிப்பாக வளர்வது கிடையாது. முன்பு ஒரு காலத்தில் இந்த மல்பெரி மரத்தில்தான் வீடுகளுக்கு ஜன்னல், கதவு மற்றும் விளையாட்டு சம்பந்தமான பொம்மைகளை செய்ய பயன்படுத்தினார்கள். பட்டுப்பூச்சி இனங்களுக்கு இந்த மூலிகை இலைதான் பிடித்த உணவாகும். பட்டுப்பூச்சியானது இந்த இலையில்தான் முட்டையை வைத்து இனப்பெருக்கம் செய்கின்றது. மேலும் பட்டுப்பூச்சிகள் இந்த இலையில் அமர்ந்து தனது வாயின் மூலமாக வரும் எச்சிலை நூலாக மாற்றும் சக்தி இந்த மல்பெரி என்று அழைக்கப்படும் பட்டுப்பூச்சி மரத்திற்கு உண்டு. இந்த இலையின் உதவியால்தான் நாம் உபயோக பயன்படுத்தி கொண்டு வரும் பட்டு சம்பந்தமான ஆடைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக விளங்குகின்றன. மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பட்டுப்பூச்சியின் இலைகள் சொறி, அரிப்பு, படை, பிப்பு, தேமல், நமச்சல் போன்றவைகளுக்கு நல்ல தீர்வை தருகின்றன. மல்பெரி என்று அழைக்கப்படும் பட்டுப்பூச்சி மரத்தின் மூலமாக தீர்க்கும் வியாதிகள் மலத்தை வெளிப்படுத்தும், சுரத்தை தணிக்கும், தாகத்தை போக்கும், தொண்டை வறட்சியை நீக்கும், இருமலை தடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமஹ.